பரவாயில்ல, இந்த படம் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மறுபடியும் மறு எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் பேச முடியாது. எங்கள் உறுப்பினர்லேயும் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு ஒரே சுவை இருந்தால் வந்து அது திகட்டி போயிடும். கசப்பு கூட ஒரு சுவை தான், காரம் கூட ஒரு சுவை தான், இனிப்பு மட்டுமே சுவை இல்லை, கசப்பு கூட ஒரு சுவை தான். கசப்பு சில நேரங்களில் உடல் நலத்தை காப்பாற்றுகிற ஒரு மருந்தாக கூட இருக்குது. அதுபோல் வந்து விமர்சனம் கூட கூட சில நேரங்களில் நல்லது தான். சில விமர்சனங்கள் வரும்போது அதை நம்மை நாமே சரி பண்ணிட்டு கொள்றதுக்கான ஒரு விமர்சனமாக கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அதனால் விமர்சனங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்கத்தின் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளாக எங்களை தேர்ந்தெடுமைக்கு உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் நன்றி. குறிப்பாக சகோதரர் விக்ரம் அவர்களுக்கும் எங்களுடைய புதிய நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் சொன்னது போல விக்ரமன் மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த சகோதரர், மிகச்சிறந்த நிர்வாகி, மிகச்சிறந்த இயக்குனர், சாதாரண மனிதன். அதுதான் அவருடைய பலமே, அதுதான் சாதாரண மிக சாதாரணமாக அனைவருடையும் பேசக்கூடிய. ஆனால் நம்ம சாமிநாதன் சொன்னதில் ஒரு விஷயம், அங்கே மட்டும் டிக்டேட்டராக இருப்பார், இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் அது வந்து சர்வாதிகாரியாக இருப்பார். அதுதான் சிறந்த திரைப்படங்களை உருவாக்கும். ஒரு எங்கள் பஸ்ஸை டிரைவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா, நீ லெஃப்ட்டில் போ ரைட்டில் போகணும் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிடும். என்ன டைரக்டர்னு உட்கார வச்சிட்டிங்கன்னா எங்கே டார்கெட்னு சொல்லுங்கள், நாங்கள் ஊட்டி போகணுமா, திருநெல்வேலி போகணுமா, ஹைதராபாத் போகணுமா, நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே கொண்டு போய் நாங்கள் சேர்த்துட்றோம். நடுவில் நீ லெஃப்ட்டில் திருப்பு ரைட்டில் திருப்புன்னு சொல்லிட்டே இருந்தா என் மைண்டு டியூன் ஆகிடுது. அடுத்து பின்னாடி இருக்கிறவங்க யாரும் சொல்லுவாங்க நம்ம லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா. ஏன்னா இப்போலாம் வந்து மானிட்டர் முன்னாடி இந்த ஷாட் சரியா இல்லையா இல்லை ஒன்முறாங்கிறத பல பேர் சொல்கிற மாதிரி, டைரக்டர் கூட பல டைரக்டர்னு பண்ணுறதால தான் அது யாரோட ஒருத்தன் பேரில் வந்தால் கூட அது பல பேரோட இது அங்கே இருக்கிறதால தான் சரியாக பண்ண முடியல. பேரரசு மிக சரியாக சொன்னார், யார் இங்கே டிசைடிங் ஃபேக்டர், அதை சரியாக நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல் ஒரு விஷயம், தயாரிப்பாளரோட இயக்குனர், தயாரிப்பாளரோட மேனேஜர், தயாரிப்பாளரோட டெக்னீஷியன்ஸ், அப்படி ஒரு நிலையை உங்களால் உருவாக்க முடிஞ்சால் அந்த திரைப்படத்துறை தான் தமிழ் சினிமாவின் பொற்காலமாக அமையும். நாங்கள் தயாரிப்பாளரோட இயக்குனராக இருப்பதற்கு நாங்கள் தயார், நாங்கள் தயார், நீங்கள் தயாராக முடிவு பண்ணிங்க, நாங்கள் அதுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் எங்களை ரெடி பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து உங்ககிட்ட நான் கொடுக்குற வேண்டுகோள். தலைவராக என்னை தேர்ந்தெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. உறுப்பினர்களுக்கு ஒரு சிறிய விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். நம்ம வந்து உறுப்பினர்கள் சில நிறைய பேருக்கு சம்பளம் வரல, இல்லை சம்பளம் பெறுவதற்கு சிரமமாக இருக்குது. அதனால் தயாரிப்பு சங்கத்தை ஆலோசனை குழு உறுப்பினர் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வேண்டுகோள், ஏற்கனவே நம்ம வந்து நல்லதோ கெட்டதோ அவர் சொன்னீங்க, கதை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு போங்க, எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு போங்க. அதுபோல் எங்களை நீங்கள் அசைன் பண்ணும்போது எங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ், எங்களுக்கு என்ன சம்பளம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருங்க. தயவுசெய்து உங்கள்கிட்ட கேட்குறோம், அது பெருக்கோ அதிகமோ கம்மியோ எதுவோ படம் ஆரம்பிக்கும் போது எங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருங்க. தயவுசெய்து அதுதான் உங்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். அதுபோல் உறுப்பினர் கூட சங்க வழி சம்பளம் வந்து ஏற்கனவே நீங்கள் ஒத்துக்கிட்டு அதை எல்லாருக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதை குறைஞ்சபட்சம் இனிமேல் வந்து அதை தொடர்ந்து சங்கம் மூலமாக சம்பளம் பெற்று தருவதை கூட ஒரு முயற்சி எடுத்து அது சரியான முறையில் எல்லாருக்கும் சங்க வழி சம்பளத்தை சிறப்பான முறையில் உரிய சம்பளத்தை பெற்றுத்தர நாங்கள் உறுதியளிப்போம். அதுபோல் வந்து ரவிக்குமார் சொன்னார், அதில் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதான் 150,000 கொடுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதனால் உறுப்பினர்கள் நாம் பெறுகின்ற சம்பளத்தில் 1% வந்து சர்வீஸ் சார்ஜோ இல்லை வந்து டொனேஷனாக வந்து நம்ம வந்து, ஏன்னா எல்லாரோட பங்கு இருக்கணும். 1 கோடி வாங்குறோம், 1 லட்சம் இருக்கணும், 1000 ரூபா வாங்குறோம், அது வந்து 10 ரூபா கட்டணும். அப்போ அந்த சங்கத்தில் இருக்கிற 2000 உறுப்பினர்களுக்கும் அதில் வந்து என்னோடய பங்கு இருக்குங்கிறதுனால யாரையும் நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே 1% நம்ம வந்து நன்கொடை நம்ம சங்கத்துக்கு அளித்தா அந்த சங்கம் யாரோட தயவும் இல்லாமல் சிறப்பாக நடத்த முடியும், பல நல்ல திட்டங்கள் நடத்த முடியும். இது வந்து வேண்டுகோள், இதை எப்படி பண்ணலாங்கன்னு முடிவு பண்ணி. அப்புறம் பி வாசர் சொன்னார், நிச்சயமாக வந்து இப்போ நமக்கு வந்து 100 டைரக்டர்ஸ் இருக்கும். இந்த 100 டைரக்டர்ஸுக்கு 50 முதலாளிகளை தெரியும். முதலாளிகள்னால் சினிமாவத்தை வெளியே வந்து நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம், நம்ம நிறைய ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிச்சயமாக ஒரு 50 முதலாளிகளை தெரியும், ஃபேக்ட்ரிஸ் ஓனர்ஸை தெரியும். அதனால் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்கலாம். அதனால் ஒரு முயற்சியாக உங்களுடைய வாரிசுகள் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களும் அவங்களோட படித்து அவங்களோட வந்து அவங்களுடைய
பயோடேட்டாஸை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சங்கத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வேலை வாங்கி தர முயற்சி. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. நீங்கள் வந்து நாளைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எங்கள் முன்னாடி வந்து இந்த கத்தக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. இந்த விழா முடிந்த உடனே நாங்கள் எங்கள் இயக்குநர்களை அழைச்சி ஒரு கலந்தாய்வு பண்ணி இயக்குநர்களால் வருகின்ற தவறுகளை சரி செய்து இயக்குநர்களால் வருகின்ற வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு உழைச்சி அதை நாங்கள் சரி பண்ணிடணும். அதுக்கான உறுதியை நான் இந்த மேடையிலே நான் கொடுக்குறேன். 100% இன்னொரு 3 மாதத்தில் இன்னொரு 6 மாதத்தில் இயக்குநர்கள் மூலம் ஏதாவது தவறு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தவறு நடைபெறாதுங்கிறத இந்த இடத்துல நான் தலைவராக உறுதி கொடுக்குறேன். அதே உறுதியே தயாரிப்பாளர் மூலம் நடைபெற்ற தவறுகளை தயாரிப்பாளர்கள் சரி செய்வார்களா, விநியோகஸ்தர் மூலம் நடைபெற்ற தவறுகளை திரையரங்க உரிமையாளர் மூலம் நடைபெற்ற தவறுகளை சரி செய்தால் நால்வரும் அமர்ந்து உட்காந்து அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இது சரியாக இருக்கும். அதனால் எங்கள் தவறை நாங்கள் நிச்சயம் சரி பண்ணுறோம். நீங்கள் முதலே சார் சொன்னார் மற்றவங்களை தவற காமிச்சு எஸ்கேப் பண்ணக்கூடாதுன்னு. அதனால் நாங்கள் அடுத்தவங்க தவற காமிச்சு நாங்கள் எஸ்கேப் பண்ணல. நான் சம்மேளனத்துக்கு தலைவராக வந்த உடனே சம்மேளனத்தில் எனக்கு தெரிஞ்சு சில சில இதுலாம் சரி பண்ணி அதை வழி பண்ணி கொடுத்தோம். அதுபோல் எங்கள் நிர்வாகத்தில் இப்போ விக்ரம் சார் நாங்களாம் வந்த பிறகு ஒரு 60-70% சரி பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் 100% சரியாகிறதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் எங்களோட ஒத்துழைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். நாங்கள் 100% உங்களோட ஒத்துழைக்கிறோம். அப்புறம் மீதியை நான் பின்னாடி சொன்னேன் சார், சாருக்கு சொன்னது. ஏன்னா இயக்குநர்கள் சில பேர் இருக்காங்க, நான் சொல்ல அது தவறு இருக்குது. ஆனால் அந்த தவறு இயக்குநர்கள் மூலம் நடைபெறுகிற தவறு வந்து ஒரு 5-10% தான் எனக்கு தெரிஞ்சு. இதை மீதி நீங்கள் சரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக நாங்கள் 100% சரியான தமிழ் திரைப்படத்தை உருவாக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.